என்பவர் தன் 62 வயதில் அரசை ஏற்றுக்கொண்டார். தாரிய மன்னனாகிய நான் நாடு முழுவதும் வரி வசூலிப்பதற்கென்று 120 தண்டல்காரர்களை நியமிக்கிறேன். இத்தண்டல்காரர்களை கவனிப்பதற்கென்று 3 மேற்பார்வையாளர்களையும் நியமிக்கிறேன். அரசனாகிய எனக்கும் நம் அரசுக்கும் எவ்வித இழப்பும் நேரிடா வண்ண இம்மூவரிடமும் அத்தண்டல்காரர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். தானியல், இம்மூன்று மேற்பார்வையாளர்களுள் ஒருவராக உன்னையும் நியமிக்கிறேன். நன்றி அரசே. நாங்கள் எங்கள் கடமையை சிறப்பாக செய்து உமக்கும் நம் அரசுக்கும் பெருமை சேர்ப்போம். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் உமக்கு நன்றி. கடமையாக வேலை செய்தான். மற்றவர்களிட சிறப்பாகவும் கடவுளுக்கு பயந்து வேலை செய்தான். தானியலால் நான் மிகவும் கவரப்பட்டேன். எனவே இந்த ஒட்டுமொத்த அரசையும் அவனது பொறுப்பில் விட போகிறேன். இந்த தானியலை நான் ஏதாவது செய்ய வேண்டும். அவன் அரசருக்கு விருப்பமானவனாகவும் நெருக்கமானவனாகவும் இருக்கிறான். அவனை எப்படியாவது தூக்கி எறிய வேண்டும். நாம் தானியல் மீது ஏதேனும் குற்றம் காண்பித்து பழி சுமத்த வேண்டும். அப்பொழுது அரசன் அவனை வெளியே தள்ளிவிடுவார். ஆமாம், இதுதான் சரியான யோசனை. அவனை எப்படியாவது கண்காணிக்க வேண்டும். கண்காணிப்பாளர்கள் இருவரும் தானியல் மீது குற்றம் காணும் நோக்கி அவனை கண்காணித்து வந்தனர். ஆனால் அவர் மீது எவ்வித குற்றமும் கண்டுபிடிக்க அவர்களால் இயலவில்லை.
தானியல் மிகவும் நேர்மையானவன், எனக்கும் விசுவாசமாக இருந்தவன். நான் எப்படி அவனுக்கு அநீதி இழைப்பது? அரசரே, என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏதேனும் குழப்பமா? இல்லை இல்லை, யாரே அந்த தானியலை பிடித்து இழுத்து வாருங்கள். இங்கே அரசரே, நான் வந்துவிட்டேன். எதற்காக என்னை அழைத்தீர்கள்? நீ இதைவிடாது வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக. யாரே இந்த தானியலை பிடித்து சிங்க குகையில் போடுங்கள். பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்க குகைக்கு விரைந்து சென்றான். தானியல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயர குரலில் தானியலை நோக்கி பேசினான். தானியே, தானியே, என்று உள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாது வழிபடும் கடவுளால் உன்னை சிங்கங்களின் பிடியில் இருந்து விடுவிக்க முடிந்ததா? அரசரே, நீர் நீடுபடி வாழ்க. என் கடவுள் தன் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு எந்த திங்கும் செய்யவில்லை. ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன். அரசரே, முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே. யாரே இந்த தானியலை சிங்க குகையிலிருந்து விடுவீங்கள்? தானியல் மீது குற்றம் சாட்டியவர்களையும் அவரது மனைவி மக்களையும் இழுத்து வந்து இந்த சிங்க குகையில் போடுங்கள். நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஓர் அறிக்கை விடுத்தார். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. என் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியலின் கடவுளுக்கு அஞ்சு நடுங்க வேண்டும். இது என் ஆணை. ஏனெனில் அவரே வாழும் கடவுள். அவரே என்றும் நிலைத்திருக்கின்றார். அவரது ஆட்சி அழிவற்றது. அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது. தானியலை சிங்கங்களின் பிடியில் இருந்து காப்பாற்றியவர் அவரே. அவரே கடவுள். அவரே விடுதல். அவரே மீட்பவர். விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே. இவ்வாறு தானியல் தாரீவின் ஆட்சி காலத்திலும் பாரசீகரான சைரஸ் மன்னரின் ஆட்சி காலத்திலும் சீரும் சிறப்புமாக இருந்தார்.